தமிழ் மூவி ரிவ்யூ கோவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்து சிம்பு நடிச்சு வெளியான 10 தலை படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல சிம்பு, கௌதம் மேனன், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபரூப் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. 10 தலை இந்த படம் மஃப்டிங்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக்காக இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு சிஎம் கடத்தப்படுறாரு. கடத்தப்பட்ட சிஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவரு இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்களுடைய கோர்வை தான் இந்த 10 தலை படம். இந்த கதையை ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் சிம்பு ஏஜிஆர் அப்படிங்கிற பேர்ல வளம்புறாரு. இந்த விஷயம் நமக்கு ட்ரெய்லர்ல கூட தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே ஆர் அப்படின்னு முடிகிற பெயர்களுக்கு ஒரு வலிமை இருக்கும். அந்த வலிமை இந்த படத்துல சிம்புக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு தோரணையோட இந்த படத்துல வளம்புறாரு. ரொம்ப நாள் கழிச்சு சிம்புவுடைய ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்புவை எப்படி திரையில பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அப்படி ஒரு ட்ரீட் இதுல இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஒரு கேங்ஸ்டரா சிம்பு நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். சிம்புவுக்கு பின்னாடி வந்த எத்தனையோ ஹீரோஸ் எல்லாம் கேங்ஸ்டரா நடிச்சு அவங்க மாஸ் காட்டும் பொழுது சிம்புவுடைய ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்துல தான் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஏமாற்றம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்லயே சிம்பு என் மக்கள்லாம் ஏமாற வேணாம், நான் வேற லெவல்ல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. கிட்டத்தட்ட வேற லெவல்ல தான் வந்திருக்காரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஃபரூஃபுடைய சினிமோட்டோகிராஃபி, உண்மையிலேயே சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வச்சுக்கிற ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. ரஹ்மான் மியூசிக்னா கேட்க வேணுமா, வேற லெவல்ல இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு என்னமோ யுவன் சங்கர் ராஜா சிம்பு காம்பினேஷனில் வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் உடைய அளவுக்கு இது என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோவுடைய படத்தில் கௌதம் கார்த்திக்கு இவ்வளவு முன்னிலைப்படுத்துறது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கௌதம் கார்த்திக்காகவே எடுத்தது மாதிரி தெரியுது. செகண்ட் ஹாஃபில் முழுமையாக சிம்பு தான் இருக்காரு. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அடிச்சு துவம்சம் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ரத்தம் சர மாதிரியா தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆடை நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல அரைகுறை ஆடைகளை போட்டுட்டு ஆபாசம் பண்ற சீக்வன்ஸ் இந்த படத்துல முற்றிலுமா இல்லை. தாராளமாக ஃபேமிலியோட சேர்ந்து போய் பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 10 out of 7. இந்த படத்தை பத்தி நம்மளுடைய மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைச்சிருங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.